ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்த்தோம்னா நம்ம முகத்தை நம்மளாலேயே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வெயில்னால நம்ம சருமம் வந்து கருத்து போய் மாசு தூசி அழுக்கெல்லாம் படிஞ்சு ஒரு பொலிவிழந்து தான் நம்ம சருமத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதுக்கான ஒரு ரெமெடிஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஓசி தமிழச்சி வ்ளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த சூரிய ஒளி கதிர்கள் வந்து நம்ம உடம்புல நேரடியாக படும்போது மெலனின் உற்பத்தி வந்து குறைஞ்சு நிறமாற்றத்தை வந்து உண்டு பண்ணுதுங்க. இதை கவனிக்க தவறினாதான் நாளடைவில் நம்முடைய இயற்கை நிறம் மாறி முகம் முழுதும் கருப்பாக மாறிடுது. அதனால தான் இந்த வெயிலில் அதிகமாக வேலை செய்பவர்கள்லாம் சன்கிளாஸு, மாய்ஸ்சரைசர், லோஷன் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. சரி, வெயிலில் அலைஞ்சி வந்தாச்சு, கை கால் முகம் கழுத்து எல்லாம் கருப்பாயிடுச்சு, இனி என்ன தான் செய்யறது அப்படின்னு எல்லாருக்கும் இந்த புலம்பல் வந்து இருக்கும். அதுக்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருமை நீங்கி வெள்ளையாக மாறவும் இறந்த செல்கள் எல்லாம் மீண்டும் புத்துணர்வு பெறத்துக்கான குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, இப்போது நம்ம ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஸ்கின்ல போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீனாக ஃபேஸ் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் இதை நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கணும். இது வந்து நம்ம ஃபேஸுக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்றது கிடையாது, நம்ம ஹோல் பாடியும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம டேன் ரிமூவ் தானே பண்ண போகிறோம். இப்போது ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நம்ம சேர்க்கறதுனால இது ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்னே சொல்லலாம். ப்ளஸ் நம்ம ஸ்கின்னை வந்து ஃபேராகவும் க்ளோயாகவும் ஒயிட்டனிங்காகவும் வச்சுருக்க உதவுது. இதை வந்து நீங்கள் அடிக்கடி சேர்க்கறதுனால நம்ம ஃபேஷியல் ஹேர் வந்து நல்லா ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளோட எக்ஸஸ் ஆயிலை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும், ப்ளஸ் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் சன் டேமேஜ்லேருந்து பாதுகாத்தும் நம்மளை வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ ஜூஸாகவும் இல்லை பல்பாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை பேஸ்டாகவும் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா யூத்ஃபுல்லாக வச்சுருக்க உதவும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஃபி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா வந்து ரிமூவ் பண்ணும், ப்ளஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுது, நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாகவும் பிரைட்டனிங் லுக்காகவும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுடைய டோனை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காது, ரேஷஸ்லாம் உருவாக்கும். ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்கை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டீப் கிளென்சிங் கொடுக்கும், அண்ட் தென் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் கில் பண்ணி நல்லா ஒரு கிளியர் ஸ்கின்னை வந்து கொடுக்கும், பிம்பிள்ஸ் எல்லாம் கியூர் பண்ணுது, ப்ளஸ் கிளியர் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இந்த மில்கை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால. ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து கடலை மாவு நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நிறைய லம்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதை எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற அந்த லெமன் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், அந்த காஃபி பவுடர் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ்அப் ஆகும். ஸோ ஒரே கன்சிஸ்டன்சியாக நம்மளுக்கு மாறி கொடுக்கும். இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் எங்கே வெயிலில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த உடனே நம்ம ஃபேஸை ஸ்கின்னை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கொடுத்துருக்குற இந்த பேக்கை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். ரப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் நம்ம பண்ண பண்ண நம்மளுடைய சன் டேன் வந்து அவ்வளோ அழகாக ரிமூவ் ஆகி நம்மளுடைய நார்மல் கலருக்கு வரது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா க்ளோயிங்காகவும் ஒயிட்னிங்காகவும் இருக்கிறது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. அது நம்ம என்ன தான் பார்லர் போய் நம்ம சன்டானை ரிமூவ் பண்ணாலும் ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஸோ நம்ம இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சன்டானை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வயசானாலும் நம்ம அழகும் இளமையும் என்றைக்குமே மாறாது. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.